இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி. நான் ஒரு 10 பழம் எடுத்துருக்கிறேன், நல்ல பழுத்த பழமாக 10 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இது உப்பு, மிளகாய், கருவேப்பிலை, இது வந்து வெந்தயப்பொடி. வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய். எண்ணெய் இப்போ இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி இந்த ஜாரில் போட போகிறேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி இந்த ஜாரில் போட போகிறேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை கட் பண்ணி இந்த ஜாரில் போட்டுட்டேன். இதில் இப்போ போட வேண்டிய பொருட்கள் வந்து நான் இதில் ஒரு 8 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 8 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவையானால் நீங்கள் இன்னும் ஒரு மிளகாய் கூட அதிகமாக போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுட்டேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு இதில் போட்டிருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு, 410 ஸ்பூன் எண்ணெய் போல் இந்த எண்ணெய் சட்டியில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த வாணலியில் ஒரு 10 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு வந்து இந்த எண்ணெயில் போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு சிறு துண்டு, ஒரு 5 துண்டு போட போகிறேன். இதில் கடுகு இப்போ வெடிச்சிருச்சு, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை மெதுவாக ஊற்ற போகிறேன். கேஸ் வந்து லோவாக வச்சுட்டு மெதுவாக ஊற்றணும். வேகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம மேலே தெளிச்சிரும். அதனால் இந்த அரைச்சி வச்சிருந்தது வந்து மெதுவாக ஸ்லோவாக ஊற்றணும். கலக்கிட்டு இப்போ கேஸ் வந்து ஹையில் வச்சுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கணும். இது வந்து நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. இதில் 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். இந்த சர்க்கரை போட்டால் இதோட சுவை வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். நல்லா கொதிக்கிட்டோம். இதை அடிக்கடி அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த தக்காளி சட்னி நல்லா கொதிச்சு ஒரு 20 நிமிஷம் போல் கொதிச்சுருக்கு. கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 1/4 ஸ்பூன் வெந்தய பொடியை, இதில் 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த கேஸை ஆஃப் பண்ண போகிறோம். இந்த சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்த போறோம்.
இந்த தக்காளி சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் எங்கேயாவது டூர் போகிறதா இருந்தால் சப்பாத்தியும் இந்த சட்னியும் செஞ்சு கொண்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.